2015ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் 8வது பாராளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நிகழ்வுகளின் தலைவர், முன்னாள் கரச்சி பிரதேசவையினுடைய கௌரவ தலைவர், கௌரவ உறுப்பினர் தம்பி தயாவரன் அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அக்கராயன் கிளையின் செயலாளர் ஆசிரியர் கதிர்மகன் அவர்களே, இந்த அக்கராயன் பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளையின் தலைவர் சிறியனன் அவர்களே, இங்கே பரப்புரை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறையின் இளைஞர் விவகார அமைச்சர் மதிப்புக்குரிய கௌரவ குரூர் ராஜேஸ்வரர் அவர்களே, வடக்கு மாகாணத்தினுடைய கிளர்ச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ உறுப்பினர்கள் அரியரட்டம் சார் அவர்களே, வசதிப்புள்ளி ஐயா அவர்களே, 2000ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்து முதன் முதல் தமிழர் மண்ணிலே கொங்கு தமிழ் என்கிற ஒரு சொல்லையும் அதனூடான ஒரு போராட்டத்தையும் அறிமுகப்படுத்திய இன்றைய வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி ஆனோல்ட் அவர்களே, எங்களுடைய கரச்சி பிரதேசபையினுடைய முன்னாள் தவிசாளர் அண்ணன் கோராஜா அவர்களே, உபதவிசாளர் நகுலேஸ்வரன் அவர்களே, பாண்டியங்குளம் பிரதேசபையினுடைய முன்னாள் உபதவிசாளர் செந்தூரன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, இந்த மைதானத்திலே குழுமியிருக்கின்ற என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1995ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை நாங்கள் கிளிநொச்சியினுடைய பல பாகங்களிலிருந்தும் இடம்பெயர்ந்து இந்த மண்ணிலே வந்து குடியேறிய பொழுது உணவளித்து இருப்பிடம் தந்து தண்ணீர் தந்து அவ்வளவு கிளிநொச்சி மாவட்ட மக்களையும் தாங்கி நின்ற கந்தபுரம் மண்ணும் அக்கராயன் மண்ணும் வரலாற்றிலே தனக்கான ஒரு அடையாளங்களை கொண்ட மண். இந்த கந்தபுரம் மண்ணிலே கிளிநொச்சியின் கச்சேரி சாந்தலிங்கம் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவோரமாக இயங்கிய நாட்களை சற்று திரும்பி பாருங்கள். அந்த 95களில் இருந்து 2000ஆம் ஆண்டு வரை நாங்கள் இந்த மண்ணிலே நடந்து திரிந்த பாதைகள், கல்வி செயற்பாடுகள், நாங்கள் சாப்பாட்டுக்காக அலையாமல் 14 ரூபாய் 20 ரூபாவுக்கு அரிசி வாங்கி இந்த இடத்திலே சாப்பிட்ட நாட்கள், அவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்தது. அதற்கெல்லாம் எங்களுடைய அந்த காலத்தினுடைய உறுதியும் தளராத மனநிலையும் எங்களை இந்த மண்ணிலே ஒரு மகத்தானவர்களாக காட்டி நின்றது. ஆனையரபு தளத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து இதே டானியல் மைதானத்தில் அதன் வெற்றி விழாவை கொண்டாடி அதிலே போர்க்கள நாயகன் பாலராஜனுடைய உரையோடு அந்த நிகழ்வை பார்த்த நாங்கள் இன்று இதே ஸ்கந்தபுரம் மண்ணில் ஒரு பிரச்சார கூட்டங்களை பார்க்கிறோம் என்றால் இந்த ஸ்கந்தபுரம் மண்ணிலே இருந்த மகிமையும் இங்கே இருந்த துன்பங்களும் இந்த வரலாறுகளையும் அந்த காலத்து போர் வீரர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் சற்று நாங்கள் திரும்பி பார்த்தால் நாங்களே இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம், ஏன் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற சிந்தனைகள் உங்களிடம் வரும். அன்புக்குரியவர்களே, தேர்தல் நடைபெறுவதுதான்
அமெரிக்கா
எவ்வளவு
புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. ஆனால் நாங்கள் அரசியலில் பயணத்தில்
எங்க